தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேல்ராஜ் நடந்தே சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேல்ராஜ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வீதி வீதியாக நடந்து மக்களுக்கு துண்டு பிரச்சுரம் கொடுத்து கரும்பு விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி வாக்கு சேகரித்த வேல்ராஜ், இந்த முறை தங்களுக்கு வாய்ப்பளித்தால் தூத்துக்குடி மழைநீர் வடிகால் வாரியம் சிறப்பாக அமைத்து தரப்படும் என கூறினார். வக்கீல் ஓடை சீரமைத்து கழிவு நீரை சுத்திகரித்து கடலில் விட ஏற்பாடு செய்யப்படும், தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் தரமான சாலைகள் அமைத்து தரப்படும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வாக்கு சேகரித்தார். இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வேல்ராஜ் ஆகிய நான் வந்து போட்டிடுறேன். இப்போ போராட்டங்கள் முழுவதும் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரெழுச்சி நிலவுது. எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை நிச்சயம் மாற்றோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சி தூத்துக்குடி தொகுதியை நிச்சயம் கைப்பற்றும், நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைவோம். அது மட்டும் இல்லை, இந்த மண்ணில் வந்து நாங்கள் ஜெயித்த உடனேயே இங்கே இருந்த இந்த மண்ணையும் மக்களையும் நோய்வாய்ப்படுத்தி இந்த மண் மாபெரும் ஒரு நச்சா மாறுறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அடிக்கற்களை முதல்ல நாங்கள் இந்த மண்ணிலிருந்து அகற்றுவோம். அதே மாதிரி 15 மேற்பட்ட உயிர்களை துள்ள துடிக்க இந்த மண்ணில் சுட்டு கொலை செய்த அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிறையா பிரச்சனைகள், தூத்துக்குடியில் சாலை வசதிகள் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. பக்கில் ஓடைகளில் பார்த்திங்கன்னா நேரடியாக இங்கேருந்து போகிற நீர்கள் வந்து கழிவு நீர்கள் நேரடியாக கடலில் போய் கலக்குது. அங்கேருந்து ஒரு 12 நாட்டிகள் கடல் மைல் தொலைவு வரைக்கும் அந்த கடல் வந்து ரொம்ப மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. மீன் வளங்கள் பாதிக்கப்படுது. அதுபோக உப்பள தொழிலாளர்களுக்கு தேவையான உரிய நிவாரணங்கள் மழைக்கால நிவாரணங்கள் வழங்கப்படாததனுடைய விளைவு உப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்வு நசிக்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் மீட்டெடுப்போம். அதேமாதிரி சாலைகள் எந்த இடங்கள்லையும் சாலை இல்லை. இது வந்து மாநகராட்சிங்கிறாங்க, ஸ்மார்ட் சிட்டிங்கிறாங்க, ஒரு நகராட்சிக்குள்ள அந்தஸ்து கூட தூத்துக்குடியில் கிடையாது, சுத்தமாக இல்லை. அப்போ 60 காலம் ஆட்சி செஞ்ச இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? மீண்டும் ஒரு வாய்ப்பை கேட்டு எந்த ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட போய் எங்கள் மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்கிறத நாங்களும் கேட்குறோம், மக்கள் கேட்குறாங்க. அதனால் உறுதியாக இந்த முறை அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இன்னொரு தேவை இருக்குது, வரலாற்று தேவை எங்கள் மக்களுக்கு. நாங்கள் வெல்ல வேண்டிய கட்டாய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஆலை போக ரெண்டாவது ஒரு ஆலை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் முயற்சி பண்ணி நாங்கள் போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்தினோம். அந்த ஆலை இந்த முறை அதிகாரம் எங்கள் கையில் இல்லாமல் போனால் மீண்டும் இந்த அரசுகள் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் மீண்டும் அதே இதை அந்த ஆலையை கொண்டு வருவாங்க, நிச்சயம் கொண்டு வருவாங்க. அதுக்கு நாங்கள் ஒருபோது விட மாட்டோம். அந்த அதிகாரம் அதுக்காகவே எங்களுக்கு தேவைப்படுது. மீண்டும் நாங்கள் வந்து அரசுகிட்ட அதிகாரம் எல்லாம் போய் நின்று சூடுபட்டு சாக முடியாது. எங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது, எங்கள் மக்களுக்கு இருக்குது. நிச்சயம் இந்த முறை மாற்றம் இருக்குது. தூத்துக்குடி உறுதியாக வெல்லும். அதில் நாம் தமிழர் கட்சி அதை பதிவு செய்யும். அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. இப்போ வந்து சிபிஐலிருந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட சுட்டு கொலையும் செஞ்சுட்டு மக்கள்னால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு 71 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதாக இப்போ எங்களுக்கு இப்போ சமீபத்தில் தகவல் கிடச்சிது. அதில் காவல்துறை மேலே ஒருத்தர் மேலே கூட வழக்கு பதிவு பண்ணலை, குற்றச்சாட்டு பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. எவ்வளவு மோசமான நிலையில் இந்த மண் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு ஆதிக்கத்திற்கு எதிராக, ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கு எதிராக போராடினதுக்காக இந்த மண்ணையும் மக்களையும் நாங்கள் பாதுகாக்கணுங்கிறதுக்காக போராடி செத்துருக்கிறோம் 15 மேற்பட்டவங்க. ஆனால் வழக்கு வர்றதை பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்குது. கையாளாகாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கோம், எந்த அதிகாரமும் இல்லாமல். இந்த முறை இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவோம், அதை எங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த வழக்கு வந்து இதோ இந்த மாதிரியாக பதிவு செய்யப்பட்டு வழக்கினுடைய தீர்ப்பு வர்றதை கேட்டு ரொம்ப வேதனையிடறோம். சிபிஐ வந்து முறையாக அதை சரியாக இது பண்ணலை, தவறான ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மக்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டது மக்கள். ஆனால் மக்கள் மேலே குற்றச்சாட்டு பதிவு பண்ணி 71 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. காவல்துறை மேலே இது வரைக்கும் எந்த வழக்கு பதிவும் பண்ணல. 15 மேற்பட்ட உயிர்களை சுட்டுக் கொண்ட காவல்துறை மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்காதவரை நாங்கள் ஓய மாட்டோம். அதை சட்டமன்றத்தில் எங்களோட குரல் வலிமையாக ஒழிக்கும். அதில் நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். எங்கள் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்காத வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். அது கடுமையாக நாங்கள் எதிர்த்து நின்று போராடுவோம். சட்டசபை கூட முடக்குவோம் நாங்கள் உள்ள போனோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.